Winxclass சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்று என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, TSVC-லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து டீச்சிங் நான் டீச்சிங் வந்து கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து 13,020, தமிழகத்தில் மட்டும் ஒரு 4,188 வேகன்சி இருக்கிறதா வந்து ஒரு பத்திரிகை செய்தியில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. தமிழகத்தில் மட்டும் ஒரு 300க்கும் மேற்பட்ட பள்ளிகளை அவங்ககிட்ட வந்து அப்லோட் வாங்கியிருக்கிறதாகவும், இது வந்து என்ஜிஓன்றதும் கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து நாங்கள் வந்து ஆள் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே தனித்தனியாக PDF-லாம் கொடுத்து நம்ம தமிழகத்துக்கும் கொடுத்துருக்காங்க, மற்ற ஸ்டேட்டுக்கும் வந்து இவங்க ரெக்கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சில ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நம்ம நண்பர்களை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயில் பண்ணி அந்த அப்ளை பண்ணும்போது இந்த வெப்சைட்லாம் செக் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியல, இது ஏதோ பே கேட்குற மாதிரி தெரியுது சார். இந்த இவங்க கொடுத்துருக்கிற மொபைல் நம்பரோ அட்ரஸோ அந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணதை கூட பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக க்ரியேட் பண்ண மாதிரி தெரியுது, இது நம்பகத்தன்மை வந்து இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து இவ்வளோ பள்ளிகள் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி பள்ளிகள் இருப்பதாக வந்து விசாரித்து பார்த்தா யாருக்குமே தெரியல. இவங்க அப்ரூவ் வாங்கின மாதிரி தெரியல, இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாவது நார்த் இந்தியாவிலேருந்து உட்காந்து ஒரு கும்பல் வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி ரெக்கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து மாதிரி பப்ளிஷ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒருத்தருக்கு 500 வந்து வாங்குற மாதிரி வாங்கி கலெக்ட் பண்ணி ஏதாவது அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி ரெக்கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் போட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க யாரும் வந்து அப்ளை பண்ண வேண்டாம். பிப்ரவரி 25 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 5 நாள் டைம் இருக்குது, இதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதா நினச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னா பண்ண வேண்டாம். ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது ப்ராசஸ் நடக்குமா நடக்காதா அப்படின்றத கூட ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இது வந்து இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணதாகட்டும் இவங்க கொடுத்துருக்க மொபைல் நம்பர் அட்ரஸ் இவங்க சொல்லக்கூடிய அந்த விவரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை அற்றதாக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணுறாங்கன்னா இதுமே இதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க. இது மாதிரி மோசடி கும்பல் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணி பண்ணுறதும் உண்டு. ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் வந்து தாலுக்கா வயசு பார்த்திங்கன்னா ஒரு 8வது 10வது தகுதிக்கு வந்து ஒரு ஜாப் ஏதோ சம்திங் கால்நடை சம்மந்தமாக மருத்துவ உதவியாளர் சம்மந்தமாக ஒரு ஜாப்புக்கு இதே மாதிரி வந்து கால்பர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த மாதிரி தான் பண்ணாங்க. அவர் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு 100-200 கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி வந்து நடந்த இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ நாமளும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ண வேணாம்னு சொன்ன வீடியோ முடிச்சு வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.